ஹே ஹாய் பிடிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு விடிஜி விளாக். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான வாழை மீனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் சிக்கன் 65 மசாலா, அப்புறம் நார்மல் கலந்து தூள், கொஞ்சம் மஞ்சள், உப்பு. இதில் நீங்கள் வந்து ஆயில் கலந்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஆயில் கலக்கலை. ஸோ நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழை மீன்லாம் எடுத்து வச்சிட்றேன். இந்த வாழை மீன் வந்து சுண்ணாம்பு வாழைன்னு சொல்லுவாங்க. முள் வாழையை விட சுண்ணாம்பு வாழை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முள் வாழையில் நிறைய முள் இருக்கிறதுனால அதை நான் வந்து சாப்பிட முடியாது. ஃப்ரை பண்ணாலும் இல்லை குழம்பு வச்சாலுமே சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த வாழை மீன் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸி. சைடில் மட்டும்தான் முள் இருக்கும், சென்டர் முள், அவ்வளோதான், வேறு முள் எதுவுமே இருக்காது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன். ஸோ இதில் நான் சிக்கன் 65 மசாலாவும் கலந்துருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் கலந்துருக்கேன். இப்போ இந்த மீன் துண்டை எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா வந்து நலுங்கு வச்சிடலாம். மீனை நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி எல்லா சாந்தையும் வந்து அதில் அப்ளை பண்ணி நல்லா ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சா கூட போதும். அப்போ தான் வந்து அந்த சாந்தில் இருக்க உப்பு, காரம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே இந்த மீனுக்குள்ளே நல்லா டீப்பாக இறங்கும். ஸோ அப்புறம் ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனாலேயே ஒரு 10 மினிட்ஸாவது உங்களால் முடிஞ்சால் நல்லா மசாலா கலந்து ஊற வச்சுட்டு அப்புறமா வந்து ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நான் ஓரளவுக்கு இந்த மீன் எல்லாத்துலேயுமே கவர் ஆகிற மாதிரி இந்த சாந்தை வந்து பூசிட்டேன். இது ஒரு 15 மினிட்ஸ் அல்லது 20 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். இந்த மீன் ஊறின உடனே நம்ம வந்து மீனை ஃப்ரை பண்ணிடலாம். நான் ஒரு சைடு வந்து குழம்பு வச்சுருக்கேன், அடுப்பில் குழம்பு கொதிச்சிட்ருக்கு. ஸோ குழம்பு ரெடி ஆகிற வரைக்கும் இந்த மீன் வந்து ஒரு சைடில் வந்து நல்லா ஊறட்டும். இன்றைக்கி வந்து நான் காணாங்கத்தை மீனும் கனவா மீன் போட்டுதான் மீன் குழம்பு வச்சுருக்கேன். அது ஓரளவுக்கு நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு, இறக்க போகிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ நம்ம வந்து மீன் குழம்பு வந்து இறக்கிடலாம். நம்ம அந்த மீன் குழம்பு ரெடி ஆகிறதுக்கு அதில் தேங்காய் அரைச்சி ஊற்றினோம், அவ்வளோதான். தேங்காய் அரைச்சி ஊற்றினோம்னா மீன் குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ நம்ம தேங்காய் துருவி அரைச்சி ஊற்றுற டைமில் இந்த மீன் வந்து நல்லா ஊறட்டும். உங்களுக்கு பார்த்தாவே நல்லா தெரியும், காணாங்கத்தை மீனும் கனவா மீனும் போட்டு குழம்பு வச்சுருக்கேன். தேங்காய் மட்டும்தான் ஊற்றணும். நான் கொஞ்சமாக தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தேங்காய் துருவி இதில் ஊற்றி இதை நல்லா கொதிக்க வச்சு இறக்குற அந்த டைமில் அந்த மீன் ரெடி ஆகிடும். பக்கத்துலேயே வந்து நான் தோசைக்கல்லையும் லைட்டாக சூடு பண்ணிட்டேன். ஏன்னா லைட்டாக அது சூடாக இருந்து போட்டோம்னா மீன் வந்து நல்லா குக் ஆகும். ஸோ வந்து இப்போ வந்து மீன் வந்து ரெடி ஆகிடுச்சு, ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த மீனை வந்து ஃப்ரை பண்ணிடலாம். நான் பக்கத்துலேயே தோசைக்கல் வந்து சூடு பண்ணியிருக்கேன். கருகப்பிள்ளையும் கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டிருக்கேன். நார்மலாக நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது இருக்கிற டேஸ்ட்டை விட கருகப்பிள்ளை இதுமாரி பூண்டுலாம் தட்டி போட்டு ஃப்ரை பண்ணோம்னா அதனோடய ஃப்ளேவர்லாம் நல்லா ஆயிலில் மிங்கில் ஆகி டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஒவ்வொரு மீனாக எடுத்து போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். எல்லா மீனுமே ஓரளவுக்கு அகலமாக இருந்ததுன்னா, அகலமாக நீளமாக இருந்ததுனால நான் ஃபிஷ் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தான் துண்டு போட்டிருக்கேன். ஸோ ஒரு 5-4 மீன் போடலாம் அந்த தோசைக்கல்லில். ஸோ நம்ம மீன் துண்டு ஒன்று ஒன்று எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். யாருக்கெல்லாம் வாழை மீன் ஃப்ரை பண்ணால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன். ஆனால் அதிகமாக சாப்பிட வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் வாழை மீனில் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஒரு ப்ளேட் ஃபுல்லாகவுமே வாழை மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இன்றைக்கி ஒரு பொடி பிடிக்க போகிறோம். மறக்காமல் என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து உங்களோட ஆதரவை என்னோடய சேனலுக்கு கொடுங்க. இப்போ வந்து வாழை மீன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் இப்போவே சாப்பிட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கும் ஃபிஷ் ஃப்ரை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.